இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு வெப் சீரீஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரீஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஹிந்தியில் ரிலீஸ் ஆன உந்தகி, ஒரு க்ரைம் த்ரில்லர் வெப் சீரீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரீஸ்க்கு போகிற முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு காட்டில் போலீஸ் ஒருத்தர் இறந்து கிடக்கிறாரு. அதுக்கு விசாரித்ததில் என்ன சொல்கிறான்னு பார்த்தா, பக்கத்தில் உள்ள கிராமத்தில் ரெண்டு பொண்ணுங்களை காணோம். அந்த பொண்ணுங்க வெளியில் டான்ஸ் ஆடுறதுக்காக போயிருக்காங்க அப்படின்ட்டு அந்த கிராம மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விசாரிக்கிறதுக்காக நம்மளோட போலீஸ் என்ன பண்ணுறாரு, அந்த ரெண்டு பொண்ணுங்களை தேடி போகிறாரு. அந்த இடத்துல அவருக்கு காத்துட்டு இருந்த புது புது அதிசயங்கள், அதிர்ச்சியான தகவல்கள், அதை பற்றி தான் இந்த மொத்த மூவியும் இருக்க போகுது. இப்போ இந்த மூவியோட பாசிட்டிவ் என்னன்னு போகலாமாங்க. இதோட பாசிட்டிவிட்டின்னு பார்த்தோங்கன்னா, இது 10 எபிசோடாக இருந்தாலும் ஒவ்வொரு எபிசோட்லேயும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்பவே த்ரில்லராகவும் கொண்டு போயிருக்காங்க. மொதல் எபிசோட்லேயே பார்த்தோங்கன்னா, அந்த பொண்ணில் ரெண்டு பொண்ணில் ஒரு பொண்ணு இறந்து போயிடுது. அதை மறைக்கிறதுக்காக அந்த பெரிய பணக்கார குடும்பம் என்னென்னலாம் சதி வேலை செய்யுது, அவங்க இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு தெரிய வருது. அவர் செய்ய போகிற காரியங்கள், போலீஸ்கிட்ட போனால் அவர் அந்த ரிச்சஸ்ட் பர்சனோட பணவளத்தை கொண்டு எங்கெங்கெல்லாம் ஆள் வச்சுருக்காங்கன்ட்டு எல்லாமே தெரிய வருது. அந்தமாரி நம்ம டைரக்டர் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. ரெண்டாவதாக பார்த்தோன்னா, நம்ம டைரக்டர் இந்த கதையை இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பொறுமையாகவும் துல்லியமாகவும் கொண்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். இந்த சீரீஸில் நெகட்டிவிட்டின்னு பார்த்தோன்னா ரொம்பவே கம்மின்னு தான் சொல்லலாம். மற்றபடி இந்த படம் ஒரு பெரிய ஆளுகளை எப்படி தன்னுடைய பணபலத்தை வச்சு ஏமாத்துறாங்கன்றும் அதிகாரத்தை கொண்டு வராங்கன்றும் இந்த மூவி மூலமா நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோக்குமே நோட்டிபிகேஷன் பார்க்கலாம்.